எஸ் எஸ் பிலிம் பேக்டி புரொடக்ஷன்ஸ்ல சத்தியமூர்த்தி சரவணன் டைரக்ஷன் சித்தார்த் மோகன் மியூசிக் ஜெய் குஹானி ஷரண் மிஷல் நாராயணன் விமல்னு பலர் விமல் பார் ரிலீஸ் ஆயிருக்க படம் சிஎஸ்கே வெறும் பேரை மட்டும் பார்த்துட்டு சென்னை ஆறு லட்சத்தி இருபத்தி எட்டு படம் மாதிரி இதுவும் ஒரு கிரிக்கெட் படமா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அப்படி கிடையாது படத்தோட ஸ்டோரி சிஎஸ்கே டீம்ல சேரணுங்கிற கொள்கையில இருக்க ஹீரோ சரண் கார்த்திகா கேரக்டர்ல வர ஹீரோயின் ஜெய் ஜெய்குஹானிய பார்த்து காதல்ல விளராரு ஆனா ஹீரோயினுக்கு இவர் மேல பெரிய ஈடுபாடு இல்ல வைரம் வாங்கி விக்கிற ஒரு கார்ப்பரேட் கம்பெனில வேலை பாக்குறாங்க ஹீரோயின் அதே அலுவலகத்துல இருக்க ரெண்டு பேர் சட்ட விரோதமா இந்த வைரங்களை தூத்துக்குடியில இருக்க ஒரு தாதாக்கு விற்பனை பண்றாங்க இந்த செயலுக்கு இடைத்தரகரா மிஷல் இருக்காரு ஒரு சந்தர்ப்பத்துல வைரத்தை எடுத்துட்டு போற மிஷல் போலீஸ் கிட்ட மாட்ட அந்த வைரத்தை கார்த்திகா கிட்ட குடுக்குறாங்க இதக் காரணமா வச்சு தாதாக்கும் மிஷலுக்கும் இடையே மோதல் ஏற்படுது அதே நேரத்துல கார்த்திகாக்கு அலுவலகத்துல ஒரு ஆபத்து வருது மிஷல் தன்னோட வைரத்த கார்த்திகா கிட்ட இருந்து வாங்குனாரா கார்த்திகா அந்த ஆபத்துல இருந்து தப்பினாங்களா ஹீரோவா வர சார்லஸோட காதல் நிறைவேறுச்சா இப்படிப்பட்ட பல கேள்விகளுக்கு சுவாரஸ்யமாக பதிலளிக்கிறதா சி இந்த படத்துல பாராட்டும்படியா இருக்கும் சில இடங்கள்னா ஹீரோ ஹீரோயின் மிஷல் இவங்களோட கேரக்டரை உருவாக்கின விதம் சரியான கதாபாத்திரத்துக்கு சரியான நபர்களையே தேர்ந்தெடுத்திருக்காரு இயக்குனர் மற்ற படங்கள் மாதிரி வெறும் கமர்ஷியலுக்காக மட்டும் ஹீரோயின் இந்த படத்துல இல்லாம ஒரு நடிகருக்கு சரிசமமா தன்னோட நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க குஹானி அடுத்து என்ன நடக்கும்னு தெரியாத அளவுக்கு சுவாரஸ்யமா கதை நகத்திட்டு போறது சிறப்பு இந்த படத்துல இயக்குனரோட கவனம் சிதறின சில இடங்கள்னா படத்தோட மியூசிக் பாடல்களா இருக்கட்டும் பின்னணி இசையாக இருக்கட்டும் இன்னும் சிறப்பாகவே பண்ணிருக்கலாம் சுவாரஸ்யமா கதை நகந்தாலும் கதை எப்ப முடியும்னு யோசிக்கிற அளவுக்கு படம் நீளமா இருக்கு தொடர்ந்து இதே மாதிரியான பல திரைப்படங்களை பாக்குற நமக்கு இந்த திரைப்படம் பல கதைகளை ஞாபகப்படுத்துதுன்னு தான் சொல்லணும் இருந்தாலும் இந்த சிஎஸ்கே ரசிக்கும் த்ரில்லர்